அத்தை ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சக்கரவர்த்தி வீட்டின் மருமகள் பிரியாவை குழியிலிருந்து காப்பாற்றியதை நேரடியாக பார்த்தீர்கள். பிரியாவை வீட்டிற்கு அழைத்து வந்த பின் வீட்டில் உள்ளவர்களுடன் ஒரு நேர்காணல். முதலில் பிரியாவின் அம்மா பானுமதியிடம் பிரியாவை பற்றி கேட்போம். பாருங்க பாருங்க, நான் பேசுறது வரும். என் பொண்ணு சாவையே தோக்கடிச்ச சாகச வீராங்கனை, யமனையே வென்று வந்த எமர்ஜென்சி ராணி, பெண் குலத்திற்கே பெருமை சேர்க்க வந்த பென்னி குயிக். பென்னி குயிக், அது வந்து பெண் ராணியா சொல்ல வந்த என் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. என் பொண்ணு பிரியாவை உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன், சரியா? அதுல பானுமதியான நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பாருங்க பாருங்க. பிரியா, உன்ன பேட்டி எடுக்க உலகமே திரண்டு வந்திருக்கு. ஒரு நிமிஷம், இந்த புரோகிராம பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ண போறாங்க. என் ஃபோனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணி வைக்கணும். இதுவரை பிரியாவின் தாயார் பானுமதி பிரியாவின் தைரியத்தையும் மன உறுதியையும் பற்றி நம்மிடம் கூறியதை கேட்டீர்கள். இதனைத் தொடர்ந்து இப்போது திருமதி சித்ரா தேவியிடம் இந்த சம்பவத்தை பற்றி கேட்கலாம். மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது குழி இருந்துச்சுன்னா, அது மூடாம இருந்துச்சுன்னா அதை இமீடியட்டா மூட சொல்லுங்க. குழிய மூடாம இருக்கிறது சட்டப்படி பெரிய தப்பு. அது மட்டும் இல்ல, அது மனிதாபிமானமும் இல்ல. மக்கள் தயவு செஞ்சு இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரியா குழியில் விழுந்திருந்த சமயத்தில் அவரது குடும்பத்தாரின் முகத்தில் தெரிந்த பயமும் பதட்டமும் விலகி இப்பொழுது அவர்கள் முகத்தில் சந்தோஷம் தெரிகிறது. இப்போது பிரியாவின் மாமியார் திருமதி சுமித்ரா தேவியிடம் இச்சம்பவத்தை பற்றி கேட்கலாம். மேடம், பிரியா ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க, இத பத்தி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பிரியா உயிரோட வருவாளா மாட்டாளான்னு நாங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த கடவுள் புண்ணியத்துல வந்துட்டா, அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். எப்பவுமே எங்க பிரியா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்க ஆசை. இதுவரை திருமதி சுமித்ரா தேவி தன் மருமகளை பற்றி கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள். இப்போது சக்கரவர்த்தி குடும்பத்தின் தலைவி திருமதி அன்னபூரணியிடம் இச்சம்பவத்தை பற்றிய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பிரியா காப்பாற்றப்பட்டதற்கு யார் காரணம் என்பதை அவரே கூறுகிறார், கேளுங்கள். கடவுள் கருணையால பிரியா குழிக்குள்ள விழுந்தது சீதாவுக்கு தெரிய வந்தது. அவ கண்ணுக்கு மட்டும் தெரியாம இருந்திருந்தா நாங்க பிரியாவை காப்பாத்த முடியாம போயிருந்திருக்கோம். சீதாவா? இப்பொழுது வீட்டில் உள்ளவர்களின் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பிரியாவை காப்பாற்றிய சீதா சமையல் செய்வதிலும் சிறந்தவர் என்பதை நமது குழு தெரிந்து கொண்டது. திருமதி சீதா செய்த ஊறுகாய் மிகவும் சுவையாக இருந்ததால் அந்த ஊறுகாய் செய்முறையை நமது நேயர்களும் தெரிந்து கொள்ள இதோ. வணக்கம் சீதாராம் சக்கரவர்த்தி அவர்களே, வணக்கம். நீங்க சமைச்சா அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. என்ன இது இவ்வளவு காட்டுறாங்க? குழிக்குள்ள விழுந்தது காட்டல சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லாமா? கண்டிப்பாங்க. நேர்களே நேர்களே கேட்டுக்கோங்க. மிளகா ஊறுகா பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நான் சொல்ற பொருளை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா அரை கிலோ, தனியா பொடி ஒரு கால் கிலோ, மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன், ஓகே, வினிகர் கால் கப், வறுத்து அரைச்ச கடுகு உளுந்து அரை கப், வெந்தயம் ரெண்டு ஸ்பூன், நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டர், அப்புறம் கல் உப்பு தேவையான அளவு.